भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार नमस्तु। இன்றைக்கு ஒரு சிறிய கதை. இந்த கதையில் நாம் பார்க்கலாம் எப்படி எல்லாவற்றுக்கும் மேல் தெய்வ சங்கல்பம் என்பது ஓங்கி நிற்கிறது. எல்லோருக்கும் தெரிந்த கதையாக கூட இருக்கலாம். மகாபாரத போர் ஆரம்பிக்கவிருக்கிறது, தீர்மானமாகிவிட்டது. அதெல்லாம் ஒரு பெரிய டிராமா. கிருஷ்ணன் தூத் போவது போல் சமாதானத்துக்கு எவ்வளவோ முயற்சி செய்கிறார். துரியோதனாதியர் சம்மதிக்க மறுக்கின்றனர். ஆக மனிதர்களாலும் அந்த தீர்மானம் வந்துவிட்டது. ஏற்கனவே கிருஷ்ண பரமாத்மா அதை தீர்மானித்து விட்டார். ஆயினும் உலக முறைப்படி செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்று சமாதானத்திற்காக தூத்து சென்றார். பிறகு துரியோதனன் கண்டிப்பாக போர் செய்யத்தான் வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அவருடைய சங்கல்பம் தானே துரியோதனனை இப்படி பேச வைத்தது. இது ஒரு பெரிய டிராமா, இட்டர்னலாக நடந்து கொண்டே இருக்கும். இந்த கதையில் போர் ஆரம்பிப்பதற்கு முன்பு பஞ்ச பாண்டவர்களில் சகாதேவன் என்பவர் கிருஷ்ணனுக்கு மிகவும் பக்தர், மிகவும் உயர்ந்த நிலையில் இருந்தாராம். தனக்கும் கிருஷ்ணனுக்கும் வேறுபாடே இல்லை என்ற ஒரு அத்வைத்த நிலையில் இருந்தவர். ஆயினும் சகஜ நிலையில் தர்மபுத்திரனுக்கு தம்பியாகவும் இயங்கி வந்தார். ஆனால் கிருஷ்ண பரமாத்மாவிற்கு எப்பொழுதுமே தெரியும் சகாதேவன் தன்னிடம் ஒன்றியவர் என்று. ஒருமுறை அவர்கள் மூவருக்குள் அர்ஜுனன், பீஷ்மன், பீமன் அர்ஜுனன் பீமன் மற்றும் சகாதேவன், கிருஷ்ணன் சொன்னார் என்னை யாருமே கட்டி போட முடியாது என்று. உடனே அர்ஜுனன் தன்னுடைய வில் வித்தை மிகவும் கர்வம் கொண்டவர், அம்பினால் கட்டி போட பார்க்கிறார். ஆனால் வெகு சுலபமாக கிருஷ்ணன் அதை உடைத்து வெளியே வந்து விடுகிறார். பீமன் எப்பொழுதுமே கிருஷ்ணனை மானசீக பூஜை செய்வார், மிக அருமையாக செய்வார். அதை கிருஷ்ணரும் சாகித்திருக்கிறார். ஆக இந்த முறை பீமன் தன்னுடைய மானசீக பூஜையினால் கண்ணனை கட்டிவிட்டார். ஆனால் கண்ணன் சுலபமாக அதை உடைத்தெறிந்து வந்துவிட்டார். பிறகு சகாதேவன் கிருஷ்ணனை பார்க்கிறான். கிருஷ்ணனுக்கு பயம் வந்துவிட்டது. மற்ற எல்லோரிடமும் கிருஷ்ணனுடைய சங்கல்பம் செல்லும், ஆனால் சகாதேவனின் சங்கல்பமும் கிருஷ்ணனின் சங்கல்பமும் ஒன்றாகிவிட்ட பிறகு சகாதேவன் கிருஷ்ணனை கட்டிவிட வேண்டும் என்று நினைத்தால் கிருஷ்ணனை கட்டி போட முடியும், கிருஷ்ணனால் உடைக்க முடியாது. இப்படி ஒரு சூழ்நிலை. சகாதேவன் தானும் கிருஷ்ண பரமாத்மாவும் ஒன்று என்ற அந்த அத்வைத்த நிலையில் கட்டி போட்டான். கிருஷ்ணன் கதறினான், என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு சகாதேவா என்று. அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும் சகாதேவன் ஜோதிடர், ஞானம் பெற்றவர். துரியோதனன் பார்த்தார், நல்ல நேரம் என்பது நம்முடைய உலகியல் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்று. வீட்டில் எல்லாம் சொல்வார்கள் அல்லவா, ராகு காலத்தில் ஆரம்பிக்காது, யமகண்டத்தில் வெளியே போகாது என்றெல்லாம். இதையெல்லாம் இந்த இயற்கையினுடைய நீதிகளுக்கு உட்பட்டது, முக்கியமானது. இவைதான் சாதாரணமாக வேலை செய்து கொண்டிருக்கும்.
நல்ல வேளையில் ஆரம்பித்து விட்டால் அந்த காரியம் வெற்றி தான் என்று கொள்ளலாம். இல்லையென்றால் அதை மீறிய ஒன்று இருக்கும், அதுதான் தெய்வ சங்கல்பம். தெய்வ சங்கல்பம் ஒன்றுதான் இயற்கை நீதி நியதிகளுக்கு அப்பாற்பட்டது. துரியோதனன் பார்த்தான், ஒரு நல்ல நாளை நாம் சகாதேவனிடமே சென்று கேட்போம், குறித்துக் கொள்வோம், அன்றைக்கு போய் ஆரம்பித்து விடுவோம், பிறகு நமக்கு தான் வெற்றி என்று. சகாதேவனிடம் சென்று நல்ல நாளை குறித்துக் கொடு. பூரண ஞானம் பெற்ற சகாதேவன், அந்த ஜோதிட அறிவியல் தெரிந்தவர், ஒருவர் வந்து கேட்கும் பொழுது உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். உடனே சகாதேவர் பார்த்தார், வருகிற அமாவாசை என்று நீங்கள் ஆரம்பித்து விட்டீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு தான் வெற்றி என்று சொல்லிவிட்டார். துரியோதனனுக்கு ஒரே குஷி, ஆஹா, நம்மிடம் இருக்கிறது வெற்றி இப்பொழுது, யாரும் எதுவும் இதை செய்ய முடியாது என்று குதூகலித்தான். கிருஷ்ணர் பார்த்தார், சர்வஜ்ஞர் அல்லவா, அவருக்கு தெரியாத விஷயம் எதுவும் இல்லை. இது என்ன, சகாதேவன் நம்மை வம்பில் மாட்டிவிட்டாரே என்று கிருஷ்ணன் சற்று வருத்தம் கொண்டார். ஆனால் அவருக்கா தெரியாது, அவரிடம் இல்லாத யுக்திகளா என்ன? அவர் என்ன செய்தார், துரியோதனன் வெற்றி பெற்றால் அதர்மம் வெற்றி பெற்ற மாதிரி, கிருஷ்ண அவதாரத்துமே பொய்யாகிவிடும், தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காகத்தானே அவதாரங்கள் நிகழ்கின்றன. இப்படி சகாதேவன் செய்வதும் சரிதான், அதுவும் ஒரு நியாயம்தான். இப்ப இது என்ன செய்வது? கிருஷ்ணன் பார்த்தார், அந்த அமாவாசைக்கு முதல் நாளே பீஷ்மர் பாண்டவர்கள் இவர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு குளத்தருகே சென்றார். இன்றைக்குத்தான் அமாவாசை, தர்ப்பணம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார். அவர்கள் கிருஷ்ணன் சொல்வதற்கு மறுபேச்சு பேசாதவர்கள். பாண்டவர்கள் தர்ப்பணம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் அந்த தர்ப்பணம் என்பது பித்ருக்களுக்கு செய்யும் பூஜை, அந்த எள்ளும் தண்ணீரும் இடுவது, அதன் மூலம் அவர்களுக்கு இந்த பித்ருக்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும், பித்ருக்கள் அதை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பார்கள். இங்கு விடும் எள்ளும் தண்ணீரும் எப்படி அவர்களுக்கு நன்மை செய்யும் என்றெல்லாம் கேட்கக்கூடாது. பரமாச்சாரியார் மிக அழகாக சொல்கிறார், நாம் பின்கோடு போடுகிறோம், ஒரு போஸ்டல் கவரில் பின்கோடு போட்டு அனுப்புகிறோம். அந்த பின்கோடின் அர்த்தம் என்ன என்று கூட நமக்கு தெரியாது. ஆனால் நாம் அதை சரியாக போட்டுவிட்டோமானால் அது உரிய இடத்திற்கு சென்று சேர்ந்து விடுகிறது. அதே போல்தான் நாம் செய்யும் சில செயல்கள் இறைவன் வகுத்து கொடுத்தவை, அதனுடைய சூக்ஷ்மங்கள் அவருக்குத்தான் தெரியும். நமக்கெதற்கு வம்பு என்று அதை நாம் சரியாக செய்துவிட்டோமானால் அதற்குரிய பலன் கண்டிப்பாக கிடைக்காமல் போகாது. அப்படித்தான் துரியோதனனும் சமயோச்சிதமாக ஒரு நல்ல அமாவாசையை சகாதேவனையே தேர்ந்தெடுக்க வைத்து குறித்து கொண்டு விட்டான். முதல் நாளே இந்த பாண்டவர்கள் எல்லோரும் வந்து குளக்கரையில் தர்ப்பணம் செய்வதை பார்த்தார்கள். மேலே இருந்து சூரியனும் சந்திரன். அவர்களுக்கு ஒரே கவலையாகி விட்டது, என்னது உலக நியதிப்படி நாளைக்குத்தான அமாவாசை, என்னது கிருஷ்ண பகவானுடைய அருகிலேயே உட்கார்ந்து கொண்டு இவர்களெல்லாம் தர்ப்பணம் செய்கிறார்களே, நம்முடைய கணக்கு தப்பாகி விட்டதோ என்று சந்தேகமாகும். உடனே அவர்கள் இருவருமே இறங்கி வந்து விட்டார்கள். இந்த பிருகு மகரிஷியிடம் சென்று கேட்டார்கள், இது என்ன, இன்றைக்கே தர்ப்பணம் செய்கிறார்களே இவர்கள், இது சரியான கணக்கு இல்லையே. பிருகு விஷயத்தை புரிந்து கொண்டார். உடனே அவர்களை பார்த்து சொன்னார், அமாவாசை என்று நீங்கள் இருவரும் எங்கே இருப்பீர்கள், நாங்கள் இருவரும் அருகருகே இருப்போம். இப்பொழுது நீங்கள் இருவரும் அருகருகே நின்று கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, அப்படி என்றால் இன்றைக்கு தானே அமாவாசை என்று சொல்லி, ஆக அன்றைக்கு அமாவாசை என்று தீர்மானமாகிவிட்டதா? இது ஒரு பொய்கணக்கு தான். ஆனால் துரியோதனன் அஞ்ஞானத்தில் உழல்பவன், அதர்மத்தை கடைபிடிப்பவன், ஆக அவன் இதில் மயங்கி, அடடா, மறுநாள் அமாவாசை அன்றைக்குத்தான் ஆரம்பிக்க வேண்டும் என்றிருந்தோம், இன்றைக்கு அமாவாசை என்று இவர்கள் எல்லாம் தர்ப்பணம் செய்கிறார்கள், மிருகமுனிவரும் சொல்லிவிட்டார், நீங்கள் இருவரும் அருகருகே இருக்கிறீர்கள், அதனால் இன்றைக்கு அமாவாசை என்று அன்றைக்கே அவன் போரை ஆரம்பித்து விட்டான்.
ஆக வெற்றி தரக்கூடிய நாளுக்கு முதல் நாளே துரியோதனன் போரை ஆரம்பித்து விட்டான். அதனால் அவனுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டது, உயிர் சேதம் ஏற்பட்டது, எல்லாவற்றையும் இழந்தான். அதர்மம் தோல்வியுற்றது. இந்த கதையில் என்ன உண்மை பளிச்சிடுகிறது என்றால், உலக நியதிப்படி ஒரு கணக்கு இருக்கிறது. அந்த கணக்கு கண்டிப்பாக செயல்படும். அதை அப்படியே நாம் செய்தோமானால் கண்டிப்பாக செயல்படும். ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் பின்னால் தர்மம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த தர்மம் இறைவனின் கணக்கு. இறைவனின் கணக்கு தப்பவே தப்பாது. இந்த உலகியல் கணக்கு தப்பலாம், ஆனால் இறைவனின் கணக்கு எதை சார்ந்தது? டிவைன் ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள். அது எதை சார்ந்தது? தர்மத்தை சார்ந்தது, மனிதர்களுடைய பக்தியை சார்ந்தது. எந்த ஒரு மனிதனும் இறைவனிடம் பக்தி பூண்டு வரும் ஆபத்திலிருந்து தப்பிக்க வேண்டும், உலக நியதிப்படி இருக்கு வரக்கூடிய ஒரு ஆபத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற நிலை வந்த போது இறைவனை அணுகி அவர் காலை பிடித்து கதறினாரானால் கண்டிப்பாக இறைவனின் கணக்கு அங்கு வேலை செய்துவிடும். அதுவே இறை சங்கல்பமாக வடிவெடுக்கும். இறை சங்கல்பம் எல்லாவற்றிற்கும் மேலான சங்கல்பம். அதன்படிதான் எல்லாம் நடக்கும். அப்படித்தான் மார்க்கண்டேயனுக்கு ஆயுஷ் முடியும் பொழுது சிவன் பார்த்தார். வேண்டாம், அவரை விட்டுவிடு என்று உடனே யமதர்மராஜன் சொன்னார். நீங்கள் எல்லாம் வைத்த கணக்கு தானே இது, இதன்படிதானே நாங்கள் செயல்பட வேண்டும். ஆகையால் நான் கண்டிப்பாக மார்க்கண்டேயனுடைய உயிரை எடுக்க வேண்டும் என்று சொல்லி துரத்தி வரும் பொழுது மார்க்கண்டேயன் ஓடி சென்று சிவனை ஆலிங்கனம் செய்து கொண்டு என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று என்று கதறினான். உடனே சிவன் வந்து சூலாயுதத்தை ஏந்தவும் யமன் விட்டுவிட்டு சென்றுவிட்டான். இங்கு இறைவனுடைய சங்கல்பம் ஓங்கி நிற்பதை பார்க்கிறோம். பகவான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வார், அவருடைய பக்தர்களுக்கெல்லாம் தெரியும், கணக்கு தப்பாது என்பார். உலக நியதிப்படி ஒரு கணக்குடன் நாம் அவரிடம் செல்வோம். இப்படி ஒரு கஷ்டம் வருகிறது, இப்படி ஒரு கஷ்டத்தில் நான் இருக்கிறேன், பகவான் நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று இறைஞ்சுவோம். பகவான் கையை தூக்கி ஆசீர்வதிப்பார், சில சமயம் புகைப்பிடிப்பார், பிறகு சொல்வார் கணக்கு தப்பாது என்று. அவருடைய கணக்குப்படி நம்முடைய கஷ்டம் நீங்கி நமக்கு ஒரு பெரும் ஆசீர்வாதம் வந்துவிடும். மிக சில சமயங்களில் ரொம்பவும் அரிய சமயம் அது, அவருடைய கணக்கும் தப்பிவிடும். என்ன இது, கணக்கு தப்பாகிவிட்டதே என்று அவர் சொல்வதையும் கேட்டிருக்கிறேன். ஆனால் உடனே அவர் சொல்வார், இந்த கணக்கு தப்பாது, இது ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு செயலாக வடிவெடுத்து அவனை காப்பாற்றிவிடும் என்று சொல்வார். ஆக தெய்வ சங்கல்பம் என்பது எல்லாவற்றிற்கும் மேலானது. அது அந்த பக்தனுடைய எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் மாற்ற வல்லது. அது கண்டிப்பாக அது ஏதோ ஒரு சமயத்தில் கணக்காக உருவெடுத்து மாற்றிவிடும். அதனால்தான் நாம் நம்முடைய கர்ம வினையின்படி வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தாலும், நம்முடைய பழைய கர்ம வினையின்படி ஒரு ஆபத்து நேரவிருந்தாலும், ஒரு பெரிய கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டாலும், நாம் பகவானுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருந்து நாமத்தை சொல்வதும் எழுதுவதும் சொல்வதும் எழுதுவதும், நீங்கள் எங்களை காப்பாற்ற வேண்டும், எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று அழுது அழுது அவரிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தால் பகவானுடைய கணக்கு தப்பவே தப்பாத கணக்கு செயல்பட ஆரம்பித்துவிடும். நாம் நம்முடைய கஷ்டத்திலிருந்து விடுபடுவோம். இறைவனுடைய சங்கல்பம்தான் எல்லாவற்றிலும் உயர்ந்தது. அதற்கு வேறு ஒரு கணக்கு உண்டு. ஆக இதை நாம் மனதில் கொண்டு கர்ம விதியின்படி நமக்கு வாழ்க்கையில் எத்தனை எத்தனையோ கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையே போராட்டமாகத்தானே இருக்கிறது. ஆயினும் நாம் இறைவனுடைய கணக்கை பிடிப்போம். அவருடைய நாமத்தை விடாது சொல்லி 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 நம்முடைய கர்ம விதியை மாற்றிக்கொள்ளலாம். ஏனென்றால் பகவானுடைய நாமத்திற்கு
எந்த பாபத்தினால் நமக்கு ஒரு இடைஞ்சல் நேருகிறதோ அந்த இடைஞ்சலை போக்குவதற்கு பின்னால் இருக்கும் அந்த பாபத்தையே அழிக்கும் ஆற்றல் உண்டு. பகவான் சொல்வார், ஒரு நாமம் கூட வீணாகாது என்று. இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் சமர்ப்பிப்போம். பகவான், மீண்டும் மீண்டும் தங்களிடம் விண்ணப்பிக்கிறோம், கோட்டி கோட்டி முறை விண்ணப்பிக்கிறோம். தங்களுடைய சங்கல்பம்தான் எல்லாவற்றிலும் உயர்ந்தது, தங்களுடைய கணக்கு குறிக்கப்பாது. ஆகையால் தாங்கள் பெரும் கருணையோடு உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை மாற்ற வேண்டும். இன்றைக்கு வன்முறை தலைவிரித்து ஆடுகிறது. எதற்கெடுத்தாலும் ஒருவர் மற்றொருவரை விமர்சனம் செய்து கொள்வதும் எல்லாவற்றையும் தப்பான கணக்கிலேயே பார்ப்பதும் வளர்ந்து கொண்டே போகும் பகைமை பாராட்டுதலும், இது தவிர இன்னும் எத்தனை எத்தனையோ துன்பங்கள். ஏற்கனவே போர் நடந்து கொண்டே இருக்கிறது. கொடுமையான நோய்கள் நம்மை திடுமென்று தாக்குகின்றன, வாழ்க்கையை புரட்டி போடுகிறது. இயற்கையின் சீற்றங்கள் வேறு. இத்தனை துன்பங்களுக்கு இடையில் நமக்கு இருக்கும் ஒரே ஒரு வெளிச்சம் இறைவனுடைய அருள் உண்டுதான். ஆனால் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டி கேட்டுக் கொள்கிறோம், தாங்கள் இந்த உலகத்தில் மீண்டும் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, பரஸ்பர நட்புணர்வு, சகோதரத்துவம், ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுதல், இவற்றையெல்லாம் மேலோங்க செய்ய வேண்டும். நோய்களை கட்டுக்குள் வைக்க வேண்டும். இயற்கையின் வன்முறையையும் தங்கள் கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை எங்களுக்காக செய்ய வேண்டும். இன்றைய உலகத்திற்கு காரணமாக இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் மக்கள் மனதிலிருந்து அழிக்க வேண்டும். தங்கள் சங்கல்பத்தினால் ஆகாத ஒன்று என்ற ஒன்றே இல்லை. தங்களிடம் மீண்டும் வேண்டுக் கொள்கிறோம். இந்த உலகத்திலே பல சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், பல மொழிகளை பேசுபவர்கள், பல தேசத்தைச் சேர்ந்தவர்கள், பல மதத்தைச் சேர்ந்தவர்கள் எத்தனை எத்தனையோ துன்பங்களில் சிக்கிக் கொண்டு உதவியின்றி பாதுகாப்பு இன்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாமும் தங்கள் கருணை எட்டி வேண்டிய உதவியும் பாதுகாப்பும் கிடைக்க வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் தொண்டு செய்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கெல்லாம் பழி பாவங்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஒரு ஏற்றம் வர வேண்டும். நாடு பல துறைகளிலும் முன்னேறி சிறப்பாக செயல்பட்டு உன்னத நிலை உலக குருவாக இருந்து இந்த உலகத்தையே தர்ம வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தை நாங்கள் எப்பொழுதும் இடைவிடாது சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் எங்கள் மனதிற்கு திரும்ப திரும்ப கொண்டு வந்து அசை போட்டு அதை ஜீரணம் செய்து அதையெல்லாம் ஆத்மசக்தியாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். நாங்கள் சகாதேவனாக இருக்க வேண்டும், துரியோதனாக இருக்கக்கூடாது. இருவருமே கருவிகள் தான். பகவான் சொல்கிறார், இந்த மகாபாரத போரை நான் தான் சங்கல்பித்தேன். அர்ஜுனா, நான் உன்னுடைய எதிரிகளை எல்லாம் ஏற்கனவே கொன்றுவிட்டேன் என்னுடைய சங்கல்பத்தில். நீ செய்ய வேண்டியது உன்னுடைய அம்பை போட்டு இதற்கான பெயரையும் தட்டிக்கொள்வாய் என்று. அப்பேற்பட்ட தெய்வ சங்கல்பத்தில் தான் இந்த உலகமானது நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த தெய்வ சங்கல்பத்தின்படி நாம் எல்லோரும் அவருடைய கைகளிலே கருவிகள் தான். ஆனால் நாம் துரியோதனாகவோ கம்சனாகவோ ராவணனாகவோ இருக்கக்கூடாது. சாத்வீக கருவிகளாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். மாயையின் பிடிக்குள் தப்பித்தவரை கூட சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த பெருநிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். இதை எங்களுடைய பிறப்பு உரிமை என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். அதில் இருக்கக்கூடிய காமம், குரோதம், லோபம், பயம், பொறாமை, தற்பெருமை, வளர்ந்து கொண்டே போகும் ஆசைகள், இவையெல்லாம் மிகவும் கெட்டியான அழுக்குகளாக எங்களை பற்றி கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் அழிப்பதற்கு தங்களுடைய நாமம் ஒன்றுதான் ஆயுதம். அதை நாங்கள் ஆனந்தமாக விடாது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும்.
அதை ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய சேவையை உலகத்தில் இருக்கும் அத்தனை வேலைகளும் தங்களுடைய வேலைகள், இந்த பிரபஞ்சமே தங்களுடையது. ஆக நாங்கள் எங்கே இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும் சரி, ஆலயத்தில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, எங்கெங்கு இருக்கிறோமோ, அங்கங்கு என்னென்ன வேலைகள் நம் கையில் வந்து விழுமோ, அவை எல்லாவற்றையும் தங்களுடைய வேலை என்று நினைத்து அதை தங்களுடைய சேவையாக ஆனந்தமாக செய்ய வேண்டும். போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி அதை செய்ய வேண்டும். இவையெல்லாம் நம்முடைய ஆத்மசக்தியாக ஓங்கும். இறுதியாக வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ தங்கள் சங்கல்பத்தினாலேயே வருகிறது. சுகமோ துக்கமோ தங்களிடம் இருந்து வருவதால் அது நிச்சயமாக எங்களுக்கு வெறும் ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். துரியோதனன் தெய்வ சங்கல்பத்தினால் அமாவாசைக்கு முதல் நாளே போரை ஆரம்பித்து தோல்வி கண்டான். அதில் அவனுக்கு என்ன நன்மை இருந்தது? அந்த துரியோதனன் மேலும் மேலும் பாபம் செய்து கொண்டே போயிருப்பான். அவன் வெற்றி கண்டிருந்தால் உலகத்தில் அதர்மம் தான் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும். அவனும் மேலும் மேலும் பாபங்களில் ஈடுபடுவான். இப்பொழுது அவன் தோல்வியிற்று இறந்ததினால் அந்த அதர்மமானது அழிந்து விட்டது. அவனுக்கும் அது ஒரு பெரும் ஆசீர்வாதம், உலகத்திற்கும் ஒரு பெரும் ஆசீர்வாதம். ஆக தங்களிடமிருந்து வரும் துக்கம் கூட எங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்குத்தான், தங்களிடம் நெருக்கம் கூட்டுவதற்குத்தான். இதை நாங்கள் உணரும்பொழுது எங்கும் இருக்கும் உயிர் துடிப்போடு கூடிய தங்களுடைய தெய்வீக இருப்பை உணர முடியும். எல்லாவற்றிற்கும் வாழ்வின் எல்லா நிகழ்வுகளுக்கும் பின்னால் தங்களுடைய சங்கல்பம் இருப்பதை எங்களால் உணர முடியும். திடும் திடும் என்று கர்ம வினையினால் துக்கம் எங்களை தாக்கும் பொழுது நாங்கள் நிலை குலைந்து போகாமல், தங்களை நொந்து கொள்ளாமல், தங்களிடமிருந்து விலகாமல், மற்றவர்களை எல்லாம் எங்கள் தோல்விக்கு குற்றம் சாட்டாமல், தங்களிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். தாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், தங்களுடைய நாமத்தை சொல்பவர்களுக்கும் தங்களுடைய சேவையை செய்பவர்களுக்கும் எல்லா கஷ்டங்களும் ஆசீர்வாதங்களாக மாறிவிடும் என்று. ஆக எப்பொழுதும் தங்களிடம் நன்றியோடு மட்டும் இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். இறுதியாக இந்த கூடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். அதற்கு அகம்பாவம் போய் ஆத்மபாவம் மேலோங்க வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மாத்மாய் மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். பிரார்த்தித்துக் கொண்டே இருப்போம். ஜெய் ஓய்ராம்.